குடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண்ணின் வணக்கங்கள். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேர் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு லெஜெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங், இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்றது எனக்கும் ராஜ்பவனுக்கும் வந்து தெரியாத நிலமையில் இருந்து இப்போ இது நடக்குதுன்றது வந்து ஒரு நம்பக்கூடிய விஷயமா இல்லாமல் அதை தாண்டி ஒரு விஷயமா நடந்திருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி ஃபார் ராஜ்மோகன். ஏன்னா எங்கள் ஜேர்னி வந்து 2016 ஆரம்பிச்சிது, வேறு ஒரு விதமாக ஆரம்பிச்சிது. அது எப்படி போய் எப்படி இங்கே வந்து நின்றுருக்கோம் அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் என்னோடய பெஸ்ட் ஆல்பம்னு நான் எப்போதும் சொல்லுவேன். அவரும் சொல்லுவார், விளையாட்டாக சொல்லுவாரா இல்லை சீரியஸாக சொல்லுவாரான்னு தெரியாது. கிரீஷ், நாங்கள் தான் நான் தான் உங்களோட முதல் நேஷ்னல் அவார்டை வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். ஏன்னா இந்த படத்தோட பாட்டு, வரிகள், ஸ்னேகன் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார். அவ்வளோ அற்புதமான கதைக்களம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டு. நீங்கள் வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒரு நல்ல வில்லேஜ் சப்ஜெக்ட் படம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்கோப் இருக்கிற ஒரு படம், எல்லா மியூசிக் டைரக்டரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு படம். அதில் வந்து இவ்வளோ அருமையான பாட்டு, அதுவும் வந்து முதல் ஆரம்பித்தப்போ ஒரு வேறு விதமான கதைக்களத்தோடு ஆரம்பித்து மாறினப்போ ஒரு சென்னை ஃப்ளேவர், கானா சாங்கும் வந்து எல்லாம் கலந்த ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக வந்திருக்கு. இவ்வளோ கம்ப்ளீட் ஆல்பமாக ஒரு மியூசிக் டைரக்டராக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பேருக்கு பண்ண கிடைக்கும்னு தெரியல. பட் அந்த ஒரு சான்ஸ் இந்த படம் மூலமாக எனக்கு கிடச்சிது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ப்ரொடியூசர் அஜய் கிருஷ்ணா சார் அவருக்கு, அவர் என்ன சொல்லணுன்னா, நான் வந்து இந்த படம் வந்து ஒவ்வொரு செங்கலாக சேர்த்து சேர்த்து கொஞ்சம் சிமெண்ட்டு, கொஞ்சம் செங்கல், கொஞ்சம் பிளாஸ்டர், இந்த மாதிரி தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பண்ணோம். நான் அப்போ சார்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த பாட்டு இன்னும் நல்லா வரணும்னா இது வேணும் சார், நமக்கு கொஞ்சம் செலவாகும்னு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட கன்சர்ன்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆல் த வே. அண்ட் படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்த்ததில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு வர்ற திரைப்படம் எல்லோரும் பார்க்க போகிறோம். தியேட்டரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா என்னோடய கடைசி ரெண்டு படங்கள் ஓடிடியில் வந்தது ஒரு மிகப்பெரிய வருத்தம். தியேட்டரில் பார்க்கணுன்னு தான் படம் பண்ணுறோம். ஸோ அதை தாண்டி இது தியேட்டரில் வரும், எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு இது வெற்றி பெறுறதுக்கு உங்களோட அனைவருடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் தேவை. நன்றி, வணக்கம்.